நமசிவாயம். இந்த சமையலறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சமையலறையில் சில விஷயங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பதிவுமே வந்து மிகுந்த வரவேற்பை பெற்றது. அதாவது பர்டிகுலரா சமையலரில் வந்து இதை ஒழித்து வைத்தால் பன்மடங்கு வந்து உங்களுக்கு பணம் பெருகும் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான, அதாவது லட்சக்கணக்கான சொல்லலாம், 2 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் மந்த் வந்து இதை பார்த்திருக்காங்க. பல பேர் அதை வந்து செய்து பயனடைந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து சீரகத்தை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த சீரகத்தை போட்டு வச்சதும் வந்து நல்ல ஒரு பயனை கொடுத்ததாக இருக்கிறது. ஆல் ஸ்பைஸ் போட வைக்க சொல்லியிருந்தேன், ஆல் ஸ்பைஸ் ஒழிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் நல்ல பயனை தந்து கொண்டிருக்கிறது. ரெகுலராகவே இது பல மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சமையலறையில். சமையலறையில் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன மந்திரங்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமையல் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அமிர்தம் நலபாகம் அப்படின்னு சொன்னேன். அந்த அமிர்தம் நலபாகம்னே வந்து இப்ப வந்து ஒருத்தங்க வந்து அவங்களுடைய ஒரு குக்கரி யூனிட் வந்து வைக்க போறாங்களா, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க வந்து ரெகுலராக அவர்கள் வந்து நம்மை தொடர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு பரிகார முறையும் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அமிர்தம் நலபாகம்னே அவங்களோட குக்கரி யூனிட் வந்து வைக்க போறோம், ஒரு கிச்சன் ஒன்று வைக்க போறோம், வந்து வெளியில வந்து டேக்அவே மாதிரியான ஒரு விஷயம், அதனால இந்த பேர் வைக்க போறேன், அதனால சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு கிச்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டோம்னா அதுல இருந்துதான் நம்மளுடைய ஒரு பண வரத்து அப்படின்ற விஷயம் வந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பணம் போகிறது அப்படின்றதுக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று வந்து கிச்சன், இன்னொன்று வந்து நம்மளோட ரெஸ்ட் ரூம். இந்த ஒரு 2 விஷயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்தினோம்னா நம்ம வந்து வேறு விதமான ஒரு வாஸ்து அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வந்து கவலைப்பட தேவையே கிடையாது. இந்த ஒரு 2 விஷயத்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மார்னிங் எழுந்திருக்கிறதுலேருந்து ஈவினிங் நைட் வந்து க்ளோஸ் கிச்சனை வந்து நம்மளோட வீட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ற வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து கிச்சன் மேஜிக்னு சொல்லியே நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்திருந்தோம், ஆன்லைன் கோர்ஸ் கொடுத்திருந்தேன். பலர் பார்த்ததை வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையாகவே மாற்றி வந்திருக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பல காலங்களுக்கு முன்னாலே சொன்னது நம்மளுடைய பிளாக்ல எல்லாம் இருந்தது. இதுலயும் வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம், அதுல வந்து ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு யூடியூப்ல வர ஃபீட்பேக்கு உங்க மூலமா வர ஃபீட்பேக் அப்படின்றது வந்து நார்மலா இருக்கிறதுல வராது. அவங்க நேரில் வரும்போது தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த வாட்ஸ்அப்லயும் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக், டெலிகிராம்லயும் நல்ல ஃபீட்பேக் வரும். ஜென்ரலா வந்து சோசியல் மீடியான்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்லயோ இல்ல ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ இருக்கும்போது இந்த ஃபீட்பேக்ங்கிறது வந்து நமக்கு ரெகுலரா வராது. ஏன்னா ஒன்று மாத்தி ஒன்று அவங்களுக்கு போயிட்டே இருக்கிறதுனால அதனால அவங்க சொல்றது இல்லையா என்னன்றது தெரியல. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அது ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. நம்ம ரெகுலராக நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. உங்களுடைய சமையலறையிலும் கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க. நீங்க உங்களுக்கு தேவையானது மஞ்சள் கலர் நூல். மஞ்சள் கலர் நூல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 அடி நூல் எடுத்துக்கோங்க. 1 அடி நூல் மஞ்சள் கலர்ல கட் பண்ணிக்கோங்க. 3 கட் பண்ணிக்கோங்க, 3 தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நேரத்திலயுமே செய்யலாம். நேரம் கிடையாது, நேரம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம். செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம், வியாழக்கிழமையிலையும் செய்யலாம். ஸோ அப்போ வந்து இந்த கிச்சனில் வந்து பகல் நேரத்தில் செய்யுங்க, ஈவினிங் வேண்டாம், ஆஃப்டர் 6 மட்டும் வேண்டாம். அது ஒன்று தான் வந்து ரூல், வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆஃப்டர் 6க்கு முன்னால் செய்யும்போது பலன் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கிச்சனில் வெவ்வேறு இடங்களிலே தொங்க விடுறீங்க. இதுக்கு நம்ம வந்து வேற எந்த திசையும் கிடையாது, வேறு வேறு இடத்துல தொங்க விடுறீங்க. அந்த தொங்க விடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றில் ஆடும்பொழுது இதோடைய பயன் அதிகமாக இருக்கும். மின்சயம்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ காற்றில் ஆடும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது காற்றில் ஆடும்பொழுது ஒரு நல்ல ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்க மாதம் ஒரு முறை மாற்றி வரலாம். அப்ப அந்த பழசு என்ன பண்ணலாம்னா எடுத்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுடலாம், வேற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார் அனைஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து அக்குல்ட ரெமடிஸ் சொல்லிட்டு முகநூல் பக்கம் ஒரு பக்கம் ஒன்று இருந்தது, முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து ஆப்பிரிக்கன்ஸ் வந்து, ஏன்னா நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஹூடு ஹூடு மேஜிக்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதன காரணத்தினால அந்த டைம்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தது. ஒரு 2015 வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தது இந்த மாதிரியான விஷயம். ஆப்பிரிக்கன்ஸ் அப்புறம் அந்த மாதிரி பிரேசில்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமும் இதை வந்து நிறைய அது மாதிரி செய்து பயனடைந்து வந்திருந்தாங்க. இப்பெல்லாம் அப்டேட் பண்றது கிடையாது அந்த பேஜஸ் எல்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். அந்த ஸ்டார் அனைஸ்னு சொல்றது வந்து நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்களா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில போடக்கூடியதா இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அந்த படம் வந்து உங்களுக்கு இப்ப காட்டப்படும், நீங்க பாத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இதை வந்து நீங்க வந்து எந்த ரீதியா இதை நீங்க ஓட்டையெல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. யாருக்கு இது நம்ம சொன்னதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தோம்னா ஹோல்ஸ் போட்டு செய்யறாங்க, ஒரு சில பேர் ஹோல்ஸ் போட்டா உடஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட கட்டி அதை தொங்க விட்டுருக்காங்க. அது வேறு வேறு இடங்கள்ல வேறு வேற ஒரே கிச்சன் ரூம்க்குள்ள, சின்ன கிச்சன் ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, வேற வேற இடத்துல வந்து நீங்க வந்து அதை கட்டி தொங்க விடுங்க. காத்துல ஆடுற மாதிரி இருக்கட்டும், மூணுமே காத்துல ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து சாத்தியமும் இல்லை. அப்பப்ப நீங்க போகும்போது வரும்போது லைட்டா அந்த மணி எல்லாம் நம்ம வந்து கோயில்ல வந்து மணியை அடி தட்டி விட்டு போறோம், அல்லது ஒரு மின் சைப்ஸ் தட்டிட்டு போறோம்ல, அந்த மாதிரி கூட செய்யலாம். அது வந்து மேண்டேட்டரி கிடையாது, தானாக அது இருந்தாலே ஒரு நல்ல விஷயம் தான். ஆடும்போது அதோடைய பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது இது என்ன பவர் அப்படின்னு கேட்டோம்னா லக்கு தான். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு ஒரு
அந்த எலிமெண்டரின்ற மாதிரியான விஷயம், இந்த எலிமெண்டரி அசோசியேஷனும் சரி, ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ், பிளானட்டரி அசோசியேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இதை வந்து நம்ம வந்து வேறு சில விஷயங்களோட சேர்த்து அதை நம்ம வந்து ஒரு ரெமெடி மாதிரி நம்ம வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு பலன் வந்து அதிகப்படியான பலனாக இருக்கிறது. செஞ்சு பாருங்க, கண்டிப்பான முறையிலே உங்களுடைய வெற்றியை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சிவாய்.